இந்த சம்ல பாருங்க, அடக்க விலை. அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, காஸ்ட் பிரைஸ் சொல்லுவாங்களா. ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் சிபி எடுத்துக்கிறேன். விற்பனை விலை, அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, செல்லிங் பிரைஸ் சொல்லுவாங்களா. ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் எஸ்பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த சம்ல என்ன சொல்றாங்க பாருங்க, 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது. தமிழ் எழுதுனா எழுதிக்கலாம், 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை. ஓகேங்களா. எதுக்கு சமம் சொல்றாங்க பாருங்க, 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சொல்லியிருக்காங்க, சமம் சொல்லிட்டாங்க. 16 சிபி ஈக்குவல் டு 20 எஸ்பி எழுதிக்கிறேன். ஓகேங்களா. சரி, இந்த சம ரேஷியோ மெத்தடில் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஓகேங்களா. எப்படின்னு பாருங்க, இங்கே ஈக்குவல் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, சொன்னோம்னா ரெண்டு சைடும் பாசிபிலிட்டி இருந்தால் சுருக்கலாமா. கவனிங்க, இது 4 டைம் போகுமா, 4 16 இது 5 டைம் போகும், அதனால 20. ஓகேங்களா. சரி, இப்போ ரேஷியோ பாருங்க, மட்டுக்கு மாற்ற போகிற என்ன டைம் இருக்கு பாருங்க, சிபி எஸ்பின்னு இருக்கா. ஸோ அப்படியே ரேஷியோவில் போட்டுக்கிறேங்க, சிபி எஸ்பி எஸ்பி ரேஷியோ போட்டுக்கிறேன். சிபி எவ்வளோ பங்கு வரும், 5 பங்கு வருங்களா. எஸ்பி எவ்வளோ வரும், 4 பங்கு வரும். ஸோ அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் நல்ல ரேஷியோ பார்த்துட்டேன், என்ன வருதுங்க, 5:4. எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, 5 பங்குக்கு வாங்கி 4 பங்குக்கு விற்றுருக்காரு. ஸோ அதிக பங்குக்கு வாங்கி குறைந்த பங்குக்கு விற்றுக்காரு. அப்போ கண்டிப்பாக என்னங்க, நட்டம் தான். எவ்வளோ நட்டம், 1 பங்கு. அது எப்படி சொல்லணும்னா, வெறுமனே 1 பங்கு சொல்லக்கூடாது இல்லைங்களா, 5 பங்குக்கு 1 பங்கு நட்டம். அப்போது நட்டம்னு கேட்டால் என்ன சொல்லணும், நீங்கள் 5 பங்குக்கு 1 பங்கு நட்டம். சம்மன் என்ன கேட்குறாங்க, நட்ட சதவீதம் கேட்குறாங்க, அதாவது லாப சதவீதமா அல்லது நட்ட சதவீதமாக கேட்டாங்க. நமக்கு என்ன தெரிஞ்சு வச்சு நேரத்தில், நட்டம் தெரிஞ்சு வச்சு. அப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு, நட்ட சதவீதம். அது எப்படி சொல்லணும், 5 பங்குக்கு 1 பங்கு நட்டம், இது நட்டம்னு மட்டும் கேட்டான். ஆனால் நினைக்கிறாங்க அவங்க, நட்ட சதவீதம் கேட்குறாங்க. ஸோ 5 பங்குக்கு 1 பங்கு நட்டம்னா 100க்கும் பார்க்கறது தான் என்னங்க, நட்ட சதவீதம். ஸோ இது அடிச்சுங்க, எத்தனை டைம் போயிருக்கோம், 20 டைம் போகுங்களா. ஸோ ஆன்சர் என்னங்க, 20%. ஸோ நட்டம் வந்து 20%. ஓகேங்களா.